யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 11 வாக்கியத்தை வாசிக்கும் போது, அந்த சேனைக்கு முன்பாக, எந்த சேனைக்கு? தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு யார் யார் நடங்குகின்றார்களோ, அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட போகிறது என்று இங்கே யோவேல் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிங்க, கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா! வார்த்தையின்படி செய்வதற்கு அது வல்லமை உள்ளது. அந்த சேனைக்கு முன்பாக ஆண்டவர் சத்தமிடுவார். சத்தமிட்டு அவர் சத்தமிடும் போது என்ன, பூமி எல்லாம் அதிர்மம். அதாவது அந்த சேனைக்கு முன்னால பின்னாலே அக்கினி பட்சிக்குமா, முன்னால ஏதேன் தோட்டத்தை போல அந்த தேசம் மாறும் என்றெல்லாம் ஒரு சேனையை பற்றி யோவேல் 2 சொல்லி இருக்கிறத நாம் காணுகின்றோம். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற, கீழ்ப்படுகின்ற, வார்த்தைக்கு நடுங்குகின்ற, இதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அந்த சேனைக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாள் சத்தமிடுவார். அல்லேலூயா! அப்பொழுது தேசம் அதிரும், தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய இதயங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும் என்று நாம் காணுகின்றோம். இன்று கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் தேசத்தில் அற்பமாக எண்ணப்படுகின்றது, இழிவுபடுத்தப்படுகிறது போல இருக்கிறது நாம் காணுகிறோம். ஒரு நாள் அது வெளிப்படும். அதற்காக உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்ற அறிவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் சாதாரணமானது அல்ல. அதற்கு யார் செவி கொடுக்கின்றார்களோ, யார் அந்த வார்த்தைக்கு நடுகின்றார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அதாவது எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்வார், செய்ய போகின்றார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா! அதுபடினால ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துதல் மூலமாகவோ, சத்தத்தின் மூலமாகவோ, சொப்பனத்தின் வார்த்தைகளின் மூலமாக, கர்த்தருடைய மனிதர்கள் மூலமாக நமக்கு சொல்கிற வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா! இருதயத்தை பூட்டி வைக்க கூடாது. இருதயத்தை அடைத்து வைத்திருந்தால் அது அவர்களுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை சத்தம் என்கிறது அவருடைய வாழ்க்கையில் அது பலிதமாகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கின்றார்களோ அவருடைய இருதயங்களில் வந்து அவர் குடிகொள்ளுகின்றார். அவருடைய இறுதியில் வந்து வாசம் செய்கிறவன் சத்தத்துக்கே, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 வாக்கியத்தில் 2 நான் பார்க்கின்றோம். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா! 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் நடக்கின்றார்களோ, தேவனுடைய உணர்த்துதல் யாருக்கு வருகின்றதோ, அவர்கள் அதற்கு செவி கொடுத்து கதவை திறக்கும் போது ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த மனிதனோடு தங்குகின்றார். அவனோடு அவர் ஆளுகை செய்கின்றார். அவனுக்குள்ளே அவர் வருவார் என்று இங்கே திருவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்படுகிற தரிசனங்கள், தேவன் நமக்கு காண்பிக்கிற வெளிப்படுத்தல்கள் எத்தனையோ 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 பேர் மூலமாக நமக்கும் அவைகளை போதித்து ஆண்டவர் உணர்த்துகிறார். அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம், அதாவது தேவனுடைய சமூகத்தில் அந்த சத்தத்திற்கு நாம் பயந்து நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கும் போது நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று விரிவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா! அல்லேலூயா! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14 அவைகளை நாம் பார்க்கிறோம். 14:23 வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார். அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால், ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், என்னுடைய வார்த்தையை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், அவனிடத்தில் அன்பாக இருப்பார். யார் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றார்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடக்குகின்றார்களோ, அவர்களில் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், அவனோடு வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அது வல்லமை உள்ளதாக விளங்கும். ஒரு மனிதனோடு தேவன் வந்து தங்கிவிட்டால்
இருக்கிறார். அதை விட வேற என்ன காரியம் மனிதனுக்கு வேண்டும்? அதை விட என்ன மகத்துவம் இருக்கின்றது? ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! அது மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா!